மக்களே வணக்கம். நாம் நாவல் பழம் சாப்பிடுவதால் நம் உடல் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான அதிசயங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் பாருங்க. ஆமா மக்களே, உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வகையான பழங்கள் இருக்கு. இதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கு. அவர்களுடைய உடலுக்கு சக்தி அளிப்பதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பல வகையில் பல சத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டதும் நம்மளுடைய இந்திய நாட்டை பூர்வீகமாக கொண்டதும் ஒரு சிறந்த பழமாக விளங்கக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழம். நாவல் பழத்தில் எண்ணற்ற அதிசய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் நம்ம சாப்பிட்றதுல நம்ம உடலுக்கு கிடைக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ் நீங்க இன்னும் அங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நாவல் பழம் நன்மைகள். ஒன்று, சர்க்கரை வியாதியை உங்களுக்கு குணப்படுத்துது. பரம்பரை பரம்பரையா மற்றும் தவறான உணவு பழக்கங்களால் ஏற்படக்கூடியது இந்த நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி. நாவல் பழம் சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு குறைபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா குணமாக்கக்கூடிய ஒரு சிறந்த பலம் கொண்ட ஒரு மருந்தாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்குது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சரியாக வைப்பதோடு மட்டுமல்லாமல் நீரிழிவு நோயாளிகளினுடைய சிறுநீரில் அதிகளவு சர்க்கரை சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறாமல் தடுக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் சுரந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கரெக்டாக இருக்கிறதால சர்க்கரை நோய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் சாப்பிட்டதில் குணமாயிடும். இரண்டு, ஹீமோகுளோபின் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வைக்குது. மனிதர்களினுடைய ரத்தம் சிவப்பு நிறம் பெறுவதற்கும் சத்துக்களை நம் உடல் முழுவதும் பரவ செய்வதற்கும் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதத்தாலான வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம் உடலில் சரியான அளவில் இருக்கணும். நாவல் பழத்தில் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி சத்து அதிகம் நிறைந்திருக்கிறதால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவை சரியான அளவில் நம் உடலில் வைத்திருக்க உதவுவதால் நம் உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நம்மளால் தடுக்கலாம். ஹீமோகுளோபினுடைய அளவை கரெக்டாக வைக்கிறதுல நாவல் பழம் நமக்கு உதவியாக இருக்கு. மூன்று, இதய சம்பந்தமான நோய்கள் குணமாக நீங்கள் நாவல் பழம் சாப்பிடலாம். இதய நோய்கள் மற்றும் இதய பாதிப்புகள் கொண்டவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வது அவசியம் அப்படின்னு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல மருத்துவர்களும் நமக்கு பரிந்துரைப்பாங்க. நாவல் பழங்களில் அப்படிப்பட்ட ஒரு பழம் தான் நாவல் பழம். இந்த நாவல் பழங்களில் பொட்டாசியம் சத்தும் அதிகம் இருக்கு. நாவல் பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் இதயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய நரம்புகளில் இறுக்கம் வந்து உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. அந்த இறுக்கம் ஏற்படுவதை தடுத்து மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறுவாக குறைக்கிறதுல இந்த நாவல் பழம் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கு. நாவல் பழத்தை நீங்கள் சாப்பிட்றதால ஈறுகள் மற்றும் பற்கள் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு போயிடும். நாவல் பழம் அதிகம் நம்ம சாப்பிட்றதால வாய் வந்து பார்த்திங்கன்னா துர்நாற்றம் ஏற்படுவது நமக்கு தடுக்கப்படுகிறது. ஆமாம் மக்களே, ஸோ நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் கிருமிகளை வந்து பார்த்திங்கன்னா அழிக்கிறதால துர்நாற்றம் நமக்கு வாயில் ஏற்படவே ஏற்படாது. பலருக்கு ஈறுகளில் வீக்கம், ரத்தம் வடிதல், பற்கூச்சம், பற்களில் சொத்தம் ஏற்படுவது, வாய் மற்றும் பற்களில் கிருமிகளான பிரச்சனை ஏற்படுவது, இது போன்ற பல பிரச்சனையும் சந்திச்சுட்டு வருவீங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழங்களை நன்றாக சாறு பிழிந்து அந்த சாரில் சிறிது உப்பு கலந்து தினமும் காலை மற்றும் மதிய வேலைகளை நீங்க சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாய் பற்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கி போயிடும். வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு. கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதால ஏற்படக்கூடிய பாதிப்புகளாலும் நம்மளுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா சூடடைஞ்சிடும். அதாவது உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் உஷ்ணம் மற்றும் சுற்றுப்புற வெப்பநிலை அதிகரிக்கிறதால ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வயிற்றுப்போக்கு முதல் சீதபேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடுமையான வயிற்றுப்போக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். இப்படி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட சமயங்களில் நீங்கள் நாவல் பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா நாவல் பழங்களை அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க, அல்லது சாறு பிடிந்தோ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கை உங்களுக்கு நிறுத்தி வயிற்றில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் கிருமிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றதால உங்களுக்கு வயிற்றுப்போக்கு போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக நாவல் பழம் விளங்குது. பெண்களினுடைய மலட்டுத்தன்மை குணமாக, குறிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க, மலட்டுத்தன்மை அப்படின்ற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல பேருக்கு இருக்குது. ஸோ பெண்களினுடைய மலட்டுத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா குணமடைய நீங்கள் நாவல் பழம் சாப்பிடுங்க. திருமணமான பல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படுவது இக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து வருகிறது. கருப்பையில் சினை முட்டைகள் வளர்ச்சி பெறாமல் இருப்பது, கருப்பையில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய காரணமாக தான் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை உண்டாகிறது. நாவல் பழங்களை பழமாகவோ அல்லது ஜூஸ் போட்டு தொடர்ந்து பெண்கள் சாப்பிட்டு வருவதால் விரைவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை தீர்ந்து போயிடும். சுவாச பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழத்தை சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாக போயிடும். ஒவ்வாமையால் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான நோய் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஏற்படும். மேலும் ஜுரம் ஏற்படுவதால் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறட்டு இருமல் ஏற்படுறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நாவல் பழங்களில் தினமும் காலை வேளையில் சிறிது உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா நோயினுடைய கடுமைத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிடும். ஜுரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்டு இருமலையும் போக்கி சுவாச பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முற்றிலுமாக போக்கிடலாம். அதுக்கடுத்து ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு பலமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் நாவல் பழம் சாப்பிடலாம். நாவல் பழம் ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கும் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பல சத்துக்களை அது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கு. நாவலப்பழத்தில் பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின் சி, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், ரைபோபிளவின், தயாமின் போன்ற பல சத்துக்கள் வந்து இருக்குது. இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உடலினுடைய எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி, இதயம், ரத்தம், நரம்புகளுடைய சீரான இயக்கம் என ஒட்டுமொத்த உடலினுடைய நலனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஊட்டச்சத்து இந்த நாவலப்பழத்தில் இருக்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் நாவலப்பழத்தை சாப்பிட்றது ஆரோக்கியமானது. கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளும் குணமாகணுமா அப்போ நீங்கள் நாவலப்பழம் சாப்பிடுங்க. ஒரு சிலருக்கு கல்லீரலில் அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அலர்ச்சினாலும் கல்லீரல் மற்றும் பித்தப்பையில் வீக்கம் ஏற்படும். இவற்றை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்குறதுக்கு நாவல்பழம் சிறப்பாக உங்களுக்கு செயல்படும். நாவல்பழம் சாப்பிடுங்க. தினமும் காலையில் நீங்கள் சிறிது உப்பு சேர்த்த நாவல்பழங்களை சாப்பிட்றதால கல்லீரல் மற்றும் பித்தப்பைகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய அலர்ச்சி மற்றும் வீக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாவல்பழம் குறைக்குது. குறைத்துட்டு அந்த உறுப்புகளுடைய செயல்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துது. உங்கள் உடலில் வெண்புள்ளிகள் இருக்கா அப்போ நீங்கள் நாவல்பழம் சாப்பிடுங்க, அது சரியாக போயிடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சருமத்தில் வெள்ளை நிற புள்ளிகள் ஏற்பட்டு அவர்களுடைய உடல் அலையே வந்து பார்த்தீங்கன்னா அது கெடுத்துடும். உடல் அலைக்கு கெடுக்கிறதால இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நாவல் பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் தோலினுடைய நிறத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது மேம்படுத்தும். மெலனின் அப்படின்ற புரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகம் ஊக்குவிக்கிறதால உங்களுடைய தோலின் நிறம் மேம்படும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்புள்ளிகள் மறைந்து போயிடும். தோலினுடைய பளபளப்பு தன்மையும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டிக்கலாம் உங்கள் உடலில். ஸோ இது நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிடுங்க. மேலும் நாவல் பழம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய தன்மையை வந்து கொண்டிருக்கு. இதனால் நாவல் பழத்தை ஒதுக்காதீங்க. இது ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய பழம். அதனால் இது வேண்டி விரும்பி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் அங்கே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.